வணக்கம் எங்கள் தமிழ் பாட்டி வெல்கம்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பொடி வகை பண்ண போகிறோம். பருப்பு பொடி சாதத்தில், சூடான சாதத்தில் நெய்விட்டு பசிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். துவரம் பருப்பு வச்சு பண்ணுறோம். இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான பருப்பு பொடி. அதே போல் நம்மளும் பண்ண போகிறோம். ஆந்திராவில் எந்த ஹோட்டல்லையுமே இந்த பொடி வச்சுருப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு அந்த புரோட்டீனும் வந்து பொடியில் வந்து அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. ஸோ நமக்கு அந்த வகையிலும் பருப்பு சாப்பிடும்போது புரோட்டீன் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான காரசாரமான பருப்பு பொடி பண்ண போகிறோம், துவரம் பருப்பு பொடி. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்கள், துவரம் பருப்பு இதில் ஒரு கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் அரை கப்பு பொட்டுக்கடலை, அதை உடச்ச கடலை சொல்லுவோம் இல்லையா, அது. சீரகம் வந்து ஒரு ஸ்பூனும், ஒரு பத்தே பத்து மிளகு தாங்க, மிளகு அதிகம் இல்லை. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போல், ஏன்னா அதிகமாக போட்டால் பருப்போட கலர் மாறிடும். தனியாவும் அரை ஸ்பூன் தான். கெட்டி பெருங்காயம் பாருங்க, அது போடலாம். கெட்டி பெருங்காயம் பொடிக்கெல்லாம் போட்டால் நல்லா வாசனை கொடுக்கும் பாருங்க. பூண்டு ஒரு நாலஞ்சு பல், நான் தோல் அதிகமாகவும் எடுக்கலை, முழுக்கவும் தோல் எடுக்காமல் கொஞ்சமாக பவுனை எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் பாருங்கள், ஒரு பத்து மிளகாய்க்கு மேலே. நீங்கள் வந்து பருப்பு எவ்வளோ எடுப்பீங்களோ உங்களுக்கு தகுந்த காரத்தை வச்சுக்கிட்டு பண்ணலாம். ஏன்னா சில மிளகாய் வந்து காரம் இருக்காது அவ்வளோ, சிலது ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அந்த மிளகாய் தன்மைக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கும் காரமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பத்து மிளகாய் சேர்த்துருக்கேன், எங்களுக்கு கொஞ்சம் காரம் தான் பிடிக்கும். பொடிக்கு வந்து கொஞ்சம் காரம் தான் நல்லதாக இருக்கும், ஏன்னா நெய்வித்து கலந்து சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ முதல்ல இதை நம்ம வறுக்கிறத பார்க்கலாம். பாருங்க, கடாய் சூடு பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து எண்ணெய் இல்லாமல் தான் நம்ம வறுக்கணும். ஸோ முதல்ல துவரம் பருப்பு வறுத்துக்கலாம். ஸ்லோவில் வச்சு வறுக்கணும் பருப்பு எல்லாமே, அப்போ தான் ஒரே சமமாக வறுபட்டிருக்கும். இல்லைன்னா ஒவ்வொன்றும் கருகி போயிடும், ஒன்றும் வறுபடாமல் இருக்கும். ஸ்லோவில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பொட்டுக்கடலை போடலாம். பொட்டுக்கடலை வந்து ரொம்ப வறுபடணும்னு ஒன்றும் இல்லை, சூடு பண்ணிட்டாவே போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம், பருப்பு எடுத்துடலாம். அடுத்தது மிளகாய், கொஞ்சம் போல தனியா, சீரகம், மிளகு, இதை வறுத்துக்கலாம். தனியா மிளகாய் எல்லாம் வறுபட்டுச்சு, இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டும் பெருங்காயமும் இதுக்கு மட்டும் கொஞ்சமா நம்ம எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, நான் கல் உப்பு போடுறதுனால ஒரு ஸ்பூன் போடுறேன், ஒரு ஸ்பூனும் அப்புறம் ஒரு கால் ஸ்பூனு போடுறோம். அப்புறம் அரைச்சிட்டு கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம், முதல்லயே நிறைய போட வேண்டாம். ஸோ இதை நல்லா ஆற வைக்கணுங்க. ஆற வச்சுட்டு தான் நல்லா நைஸா பொடி பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு பருப்பு வறுத்ததெல்லாம். இப்போ நம்ம மிக்சியில போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கலாம். பாருங்க, மிக்சியில பொடி பண்ணிட்டு வந்துட்டோம். இவ்வளோ நல்லா நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் செய்து இதை வந்து சூடான நெய்யில், நெய் சூடான சாதத்தில் எண்ணெயை நெய் வந்து உருக்கி ஊற்றணும். உருக்கி தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, அப்படியே போடக்கூடாது. நல்லா சூடான சாதத்தில் நெய்யை உருக்கி விட்டு இந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டாக இருக்கும். அந்த துவரம் பருப்போட அந்த ருசி வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும்.
நீங்களும் இதை செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் தமிழ் பாட்டி சேனலை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.